அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. சவுதி வாழ் தமிழ் மண்டல நண்பர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. சவுதி அரேபியாவில் விசிட் விசாவில் உள்ளவங்க உம்ராவுக்கு செல்ல முடியுமான்னு நிறைய சகோதரர்கள் கேட்டிருந்தாங்க. விசிட் விசாவை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் தடுப்பூசி கொரோனா தடுப்பூசி போட்டு இம்யூன் கேட்டகரிக்கு வந்து 14 நாட்கள் கம்ப்ளீட் ஆகியிருக்காங்களோ அவங்க உம்ராவுக்கு போகலாம். 14 நாட்கள் கம்ப்ளீட் ஆகி இம்யூன் கேட்டகரிக்கு வந்தவங்க தவக்கல் நாளில் இம்யூன் கேட்டகரியில் உள்ளவங்க ஈத்தமர்ன ஆப்லேயோ இல்லை தவக்கல்னா ஆப் மூலமாகவோ அவங்க வந்து உம்ராவுக்கு புக் பண்ணி உம்ராவுக்கு பெர்மிட் எடுத்து செல்லலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மேலதிகமாக குழந்தைகள் செல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய சகோதரர்கள் கேட்டிருந்தாங்க. குழந்தைகளுக்கு 12 வயதிற்கு கீழே உள்ள குழந்தைகள் அலௌடு கிடையாது. உம்ராக்காக இருந்தாலும் சரி, இல்லை மதினாவுக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, மதினா மஸ்ஜித் நபவிக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, 12 வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகள், அதாவது தடுப்பூசி பெற இயலாத பெற முடியாத குழந்தைகள் அலௌடு கிடையாது. 12 வயதுலேருந்து 18 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளில் தடுப்பூசி போட்டு இம்யூன் கேட்டகரிக்கு வந்தவங்க தவக்கல்னா மூலமாகவோ இல்லை ஈத்தமர்னா ஆப் மூலமாகவோ உம்ரா புக்கிங் செய்து உம்ராவுக்கு செல்லலாம். உம்ரா புக்கிங் கிடைக்கின்றது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ 12 வயதுலேருந்து 18 வயதுக்குள்ள குழந்தைகள் வந்து உம்ரா புக்கிங் புக் செய்து உம்ராவுக்கு செல்லலாம். அதே மாதிரி தவக்கல்னால யாரெல்லாம் இம்யூன் கேட்டகரியில் இருக்காங்களோ அவங்களும் உம்ரா புக்கிங்க்கு செல்லலாம். ஸோ குழந்தைகளில் 12 வயசு கீழே உள்ளவங்க செல்ல இயலாது. ஈவன் அவங்க பெற்றோர்கள் வந்து இம்யூன் கேட்டகரியில் இருந்தாலும் குழந்தைகளை வந்து உம்ராக்கோ இல்லாட்டி மஸ்ஜித் நபவிக்கோ இல்லை மஸ்ஜித் ஹராமுக்கோ கொண்டு செல்ல இயலாது. மற்றபடி 12 வயதுக்கு மேலே உள்ள குழந்தைகளில் யாரெல்லாம் இப்போ தற்போது தடுப்பூசி எடுத்து இம்யூன் கேட்டகரிக்கு வந்துட்டாங்களோ அவங்க வந்து உம்ரா புக் செய்து உம்ரா புக்கிங் கன்ஃபார்ம் ஆன பிறகு அவங்க வந்து உம்ராக்கு செல்லலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, விசிட் விசாவில் உள்ளவங்களுக்கு இம்யூன் கேட்டகரியில் உள்ள ஆட்கள் அவங்களும் தவக்கல்னா மூலமாக ஈத்தமர்னா ஆப் மூலமாக உம்ரா புக்கிங் செய்து அவங்களும் செல்லலாம். அதே மாதிரி குழந்தைகளும் 12 வயதுக்கு மேலே உள்ள குழந்தைகள் இம்யூன் கேட்டகரியில் இருந்தாங்கன்னா அவங்களும் பெற்றோர்களுடன் சேர்ந்து உம்ரா செல்லலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 12 வயது கீழே உள்ள குழந்தைகளுக்கு மட்டும் அலோடு கிடையாது. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும்.